ஸ்கை யோகா ஆன்லைன் திட்டங்கள், தினசரி நிகழ்வுகள், நடத்தும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அனுபவம் மிக்க முதுநிலை பேராசிரியர்கள் சிந்தனை சிறப்பாக சிந்தனை விளக்கம் அளித்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்று மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் கே ஆர் முனிரத்னம் ஐயா அவர்கள் தவ வாழ்வா அற வாழ்வா என்ற தலைப்பில் நான்காவது பகுதியை அளிக்க இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சில தகவல்களை தங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா அவர்கள் 1988 மனவளக்கலையில் இணைந்து 1989 ஆசிரியர் பயிற்சி முடித்து அருட்தொண்டாற்றி வருகிறார்கள். 1994 பேராசிரியராக அருட்தந்தை அவர்களால் உயர்வு பெற்று 2017 முதுநிலை பேராசிரியராக அனைவருக்கும் அருட்தொண்டாற்றி வருகிறார்கள். ஐயா அவர்களின் அருட்தொண்டில் அர்ப்பணிப்பும் வேதாத்திரியத்தில் தன்னை எந்த அளவுக்கு ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதும் புரியும். மிக எளிமையாக அனைவருக்கும் புரியும் வகையில் தத்துவத்தை அனைவரின் மனதிலும் பதிய வைக்கக்கூடிய வகையில் ஐயா அவர்கள் விளக்கங்களை அளித்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சீஃப் மேனேஜராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இப்பொழுது ஐயா அவர்களை வணங்கி சிந்தனை விளக்கம் தவ வாழ்வா அற வாழ்வா என்ற தலைப்பில் அளிக்குமாறு வணங்கி பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வினைப்பதிவை போக்காமல் வீடடைய விரும்புவதோ பொருந்திடாது, தட்டுங்கள் திறக்கும் என்றார் தனக்குள்ளேயே பேராற்றல் புதையல் கண்டோர். தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தன்னை உணர்தல். வாழ்க வளமுடன். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைய இந்த சிந்தனை நிறைவாக அமைந்திட இறையருளும் குருவருளும் துணை நிற்குமாக. தவ வாழ்வும் அற வாழ்வும் எந்த வகையிலே நமக்கு தேவையாக உள்ளது, பயனை அளிக்கின்றது என்ற வகையில் தான் தொடர்ந்து அதை சார்ந்த கருத்துக்கள், சுவாமியினுடைய ஆராய்ச்சி கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். பொதுவாக எதிர்மறை சிந்தனைகளோடு தொடங்குவது உடன்படாத ஒன்று என்னை பொறுத்தவரை. ஆனால் சில சமயங்களிலே சில விஷயங்களை மனதிற்குள்ளாக பதிப்பதற்கு எதிர்மறை சிந்தனைகளை சொல்லித்தான் அதை வந்து மனதிற்குள்ளாக கொண்டு வர வேண்டியதா ஒரு சூழ்நிலை. சாம்ஜின் பாடல் கூட பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மறையாக வராது, எல்லாமே நேர்மறையாகத்தான் முடியும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த எதிர்மறை சிந்தனை எதனால இதை முதல்ல எடுத்திருக்கோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு மனதிற்குள்ளாக என்ன தாக்கம் அப்படின்னு, ஏன் தவத்தை பற்றி ஆன்மீக வாழ்வு பற்றி இந்த காலகட்டங்களிலே நிறைய பேசப்படுகின்றது, அந்த கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன, அந்த ஆன்மீகம் என்ற முறையிலே எத்தனையோ இயக்கங்கள் இப்ப வெளிச்சத்திற்கு வர ஆரம்பித்திருக்கின்றன, அப்ப இதற்கு முன்பாக இல்லையா என்றால் இருந்தது, ஆனால் இப்பொழுது அளவுக்கு அதிகமாக வெளிவந்திருக்குன்னு சொல்லலாம். அதுல நிறைய பேருக்கு என்ன ஒரு கலக்கம் அல்லது தயக்கம் அல்லது குழப்பம் என்று பார்த்தோம் அப்படின்னா, எது சிறந்தது, எந்த ஆன்மீக துறை சிறந்தது, இந்த பக்கம் போலாமா அந்த குருவை பின்பற்றலாமா என்று பல வகையான குழப்பங்களை மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஒரு சிலர் கேட்கும்போது என்ன சொல்றாங்க, இப்படி பல மகான்களுடைய கருத்துக்களில் அந்த வகுப்புகளில் அந்த ஆன்மீக கல்விகளை கேட்டுக்கொள்ளும் போதுதான் நாம அதுல ஏதேனும் எது நல்லது என்று நம்மால் தேர்ந்தெடுக்க முடியும், அப்பொழுது அது பலனை தரும் என்பதெல்லாம் ஒரு தவறான கணிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இது மற்றவருக்கு பொருந்துமோ என்னவோ அது வேறு விஷயம், ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்தவரை யாரேனும் ஒரு குருவை பற்றி கொண்டு அந்த கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்தினால்தான் நமக்கு மேன்மையே தவிர, இதுல பலவற்றை சிந்தித்து பார்த்து பின்பு எதையுமே செய்யாமல் எதையுமே பின்பற்றாமல் இருப்பதால் யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது. எனக்கு ஒரு அன்பர் அவரோட பேசும்போது சொன்னார், அவர் வந்து நீங்க எந்த ஆன்மீகம், இப்ப நிறைய ஆன்மீகத்தை பற்றி பேசுறோமே, எதில் நீங்க வந்து உங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கீங்க, எதை செய்யறீங்க அப்படின்னு அவர் சொன்னார்.
கொஞ்ச காலம் இந்த ஒரு மகான், அவர் பெயரை நான் சொல்லலை, கொஞ்ச காலம் இந்த மகானுடைய கருத்துக்களை கேள்விப்பட்டேன். அவரோடு அவருடைய சிஷ்யனாக ஒரு 5 ஆண்டுகள் இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு மகான் அவரிடம் சென்று ஒரு 3-4 ஆண்டுகள், அதுலேயும் நிறைய படிகள் இருந்தது, அதிலையும் மேற்கொண்டு போனேன். அப்புறம் இன்னொரு மகான் ஒரு அம்மையார் அவர்களுடைய மன்றத்தில் சேர்ந்து அதுலேயும் அந்த கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு ஒரு 4-5 மகான்கள் பெயரை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகள், 1-2 இல்லைங்க, 20 ஆண்டுகள் பலவிதமான ஆன்மீகத்துறையை கற்றுக்கொண்டிருக்காரு. அப்புறம் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டேன், சரி ஓகே நீங்க இத்தனை மகானுடைய கருத்துக்களை உள்வாங்கியிருக்கீங்க, பெரிய விஷயம், உண்மையிலே அற்புதம் தான், அற்புதமான ஒரு மேன்மை தான், தவறுன்னு சொல்லலை. இப்போ நீங்க எதை நீங்க பின்பற்றி எல்லாவற்றையும் செய்து கொண்டு வர்றீங்க என்று கேள்வி கேட்டபோது அவரால் பதில் சொல்ல முடியல. இப்போ எனக்கு அதுதான் குழப்பமாக இருக்கு, எதை பின்பற்றுவது, யாரை பின்பற்றுவது என்ற குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் வாத்தி குறிப்பிட்டார். இது ஏன் இங்க குறிப்பிடுற அப்படின்னு, நீங்க எந்த ஆன்மீக ஒரு மகான ஒரு குருவை நீங்க பின்பற்றினாலும் சரி, அந்த ஒரு குருவை முழுமையாக பற்றி கொள்ளுங்க. இவர் தான் என்று நான் யாரையும் அறுதியிட்டு சொல்லல, அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா இதுல வந்து நிறைய புதிய நிறைய பேர் இருக்கீங்க, ஒன்றை புரிந்து கொள்வோம், ஒரு மகானை முழுமையாக எடுத்துக்கொண்டு அவர் கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கி சிந்திக்க சிந்திக்க அப்பொழுதுதான் நமக்குள்ளாக தெளிவுடன் பிறக்க ஆரம்பிக்கும். இல்லை என்றால் என்னவாகும், எதிர்மறை சிந்தனைகள் நிறைய வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் ஒரு குருவை பற்றி கொள்ளுங்க, அந்த குரு பார்வையில் அடங்கு என்ற வார்த்தையை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்க. அந்த குரு சொல்லப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கி சிந்திக்க சிந்திக்க நமக்குள்ளாக நாம எந்த முயற்சியும் செய்யாமலே நமக்குள்ளாக எதிர்மறை எண்ணங்கள் மறைய ஆரம்பிக்கும். அதனாலதான் அந்த வார்த்தையை முதல்ல வைத்துக் கொண்டு சொல்ல ஆரம்பிக்கின்றேன். அப்ப எதிர்மறை எண்ணங்கள் என்னவாகுது, அது எப்படி நாம அதை வந்து அதை விட்டு வெளியே வர முடியும், முதலில் என்ன மாதிரியான எண்ணங்கள் வருகின்றன முதல்ல அடையாளம் காணுங்க, என்ன மாதிரி எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கின்றது, அந்த அடையாளம் கண்டு கொண்டு அவற்றை எப்படி அதை விட்டு விலகுவது என்று அந்த வகையிலே நீங்க உங்களுடைய பார்வை செலுத்தினீங்க, உங்க சிந்தனை செலுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும், முதல் நிலை. இரண்டாவது, இதுல இயல்பாக அந்த எதிர்மறை எண்ணங்களை விட்டு விலகுவதற்கு ஒரு சில வழிமுறைகள். முதலாவது, காலையில் எழுந்ததும் சுறுசுறுப்பாக மனதில் நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். சோர்வு இருந்தால் கூட நாம் சுறுசுறுப்பாக இருக்கின்றேன் உணர்வை கொண்டு வந்து அதற்கு எது உங்களுக்கு உதவி செய்யும் என்றால் ஒரு 30 நிமிடம் உடற்பயிற்சி. அந்த உடற்பயிற்சி செய்து கொண்டே வந்தால் இயல்பாகவே உடல் சுறுசுறுப்படை, ஏனெனில் அந்த சோர்வு என்பது எதன் அடிப்படையில் வருகின்றது, உடலுக்கு உள்ளாக உள்ள ஓட்டங்களில் ஏற்படக்கூடிய தடை, ரத்தம், காற்று, வெப்பம். இந்த தடைகளை சரி செய்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக உடல் சுறுசுறுப்பாகிவிடும். சோ முதலில் காலையில் பின்பற்ற வேண்டிய ஒரு முதல் ஒரு வழிமுறை. இரண்டாவது, குறைந்தபட்சம் ஒரு 15-20 நிமிடங்கள் மனதை ஒன்றுபடுத்துவதற்காக ஒரு தவம், அது செய்து பார்ப்போம். மூன்றாவது, அதற்கு அடுத்து பார்க்கும் போது நம்மை சுற்றி அந்த ஒரு எதிர்மறை சிந்தனை உள்ள அன்பர்களோடு இருப்பதை தவிர்த்து விடலாம். அது எப்படி தவிர்ப்பது, அது நம்ம கையில் தான் இருக்கு. சோ யார் எதிர்மறையாக பேச ஆரம்பிக்கின்றார்களோ, யார் அதை பற்றி அந்த கருத்துக்கள் சொல்கின்றார்களோ, அவனும் விட்டு விலகி இருக்கும் போது நிச்சயமாக நமக்குள்ளாக அப்படிப்பட்ட எதிர்மறை சிந்தனைகள் வராமல் எழாமல் பார்த்து கொள்ள முடியும். அதற்கும் மேலாக முக்கியமாக நன்றி உணர்வு, அந்த நன்றி பாராட்டுதல் என்ற உணர்வு நமக்குள்ளாக இருந்தது என்றால் இந்த சிந்தனை எதிர்மறை சிந்தனை வெளியே வந்து விடலாம். இதுல ஏன் இந்த கருத்தினை முன்வைத்து சொல்றோம் அப்படின்னா, ஈர்ப்பு விதி என்பது உண்டு உலகம் முழுவதும், அந்த ஈர்ப்பு விதி, அதனால தான் எல்லோருமே கட்டுப்பட்டு இருக்கின்றோம். அந்த ஈர்ப்பு விதி எல்லோருக்குள்ளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்ப எனது மனதுக்குள்ளாக ஒரு நல்ல சிந்தனை வருது என்றால் அதற்கு ஏற்ற அந்த ஆற்றல் இந்த வானியிலிருந்து, வான்காந்திலிருந்து நான் ஈர்த்து கொள்கின்றேன். இதுதான் உண்மையான ஈர்ப்பு விதி என்று சொல்லப்படும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஈர்ப்பு விதி. ஆக அதன் வகையில பார்க்கும்போது எனக்குள்ளாக நேர்மறை சிந்தனைகள் தான் வர வேண்டும் என்ற ஒரு உணர்வு எனக்குள்ளாக இருக்கும் போது அதை சார்ந்த நன்றி உணர்வாக இருக்கலாம், தவம் செய்ய வேண்டும் என்ற உணர்வாக இருக்கலாம், உடற்பை செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையாக இருக்கலாம், இவற்றெல்லாம் இருக்கும் போது அந்த ஈர்ப்பு விதியின் அடிப்படையில் அதை சார்ந்த எண்ணங்கள் தான் எனக்குள்ளாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் பயிற்சி முறை. இப்ப நினைந்து பாருங்க, நம்முடைய சுவாமியுடைய உடற்பயிற்சி கற்றுக்கொள்கின்றோம், தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும் என்ன எனக்குள்ளாக வர ஆரம்பித்து விட்டது. என்ன ஆயிடுத்துங்க, இயல்பாக காலில் எழுந்ததுமே உடற்பை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளாக தழைத்தோம். அது செய்யும் வரை உடல் பொருந்தது. அதே போல காய்கல்பம், அதே போல தவம். இப்படி நமக்குள் நம்மை பண்படுத்திக் கொள்வதற்காக சுவாமி என்ன பண்றாருன்னா, முதல்ல தவத்தை சொல்லித்தர. சோ தவ வாழ்வு என்பது எந்த அளவுக்கு நமக்கு பயனுள்ளதாக அமையும் என்ற அந்த கருத்தை முன்வைத்து
எப்பொழுதெல்லாம் இந்த நமக்குள்ளாக தேவையில்லா சிந்தனை வருகின்றதோ அவற்றை விட்டு விலகுவதற்கு அவற்றை நீக்குவதற்கு நாம செய்யக்கூடிய இந்த யோக முறைகள் பலனுள்ளதாக அமையும். அப்ப சுவாமி கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்க வந்து தவம் என்று சொல்லக்கூடியது இயற்கைக்கு மாறான ஒரு செயல் இல்லையா, இயல்பாக மனம் எப்படி இருக்க வேண்டும் அப்படித்தானே விட வேண்டும், அதை நீங்க கட்டுப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளின் மீதோ இல்லை ஒரு செயலின் மீதோ மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் சொல்றீர்களே, அது எந்த வகையிலே நியாயமாக இருக்கும், இயற்கைக்கு மாறான இல்லையான்னு கேட்கும் போது சுவாமி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐந்து புலன்கள் வழியாக அறியக்கூடாத அறியப்படாத ஒன்று எதுங்க, மனம் உயிர் மெய் என்று சொல்லக்கூடியது. இது பகுத்தறிவுள்ள மனிதன் இதை புரிந்து கொள்ளாமல் என்ன செய்கின்றான், அந்த புலன்கள் வழியே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு மனிதன் வந்திருக்கின்றானோ அந்த நோக்கத்திற்கு மாறாக செயல்பட ஆரம்பித்தின் காரணமாகத்தான் உணர்ச்சி வயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்ப அந்த உணர்ச்சி வயம் மாற வேண்டும் என்றால் இந்த உடலை பற்றி உயிரை பற்றி உண்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரே ஒரு மார்க்கம் தவம்தான், மனதை ஒருமுகப்படுத்துதல். இது இயற்கை உணர்வது தானே தவிர இயற்கைக்கு மாறானது கிடையாது என்ற வார்த்தையை ரொம்ப அழுத்தமாக அது குறிப்பிடுவார். என்ன காரணம், நாம் செய்கின்றோம், இப்ப நாம் சொல்கின்றோம் மனதை வந்து கட்டுப்படுத்தக்கூடாது, மனதை வந்து கட்டுப்படுத்த முடியாது. சுவாமியே சொல்லியிருக்காரு, நீ கட்டுப்படுத்துன்னு சுவாமி எங்கேயுமே சொல்லலையே, அதை அடக்குங்கன்னு எங்கேயுமே சொல்லலையே. என்ன சொன்னாரு, மனதை அறிய முற்படுங்க, ஏன் மனது அலைபாய்ந்து கொண்டிருக்கு சிந்தனை செய்யுங்க. அப்ப என்ன காரணம், நான் பழக்கத்தின் வழியே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த மனமானது புலன்வயப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, புறவலகோடு தொடர்பு கொள்ளும் போது அதில்தான் இன்பம், அதற்காகவே நான் படைக்கப்பட்டிருக்கின்றேன், அதற்காக உலகத்தில் வந்திருக்கேன். ஒரு தவறான மாயில் வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் நமக்குள்ளாக தேவையில்லாத பதிவுகளை ஈர்த்து கொண்டே இருக்கின்றோம். மீண்டும் ஈர்ப்பு விதிக்கு வாங்க, அப்ப எதன் மீது மனதை ஒன்றுபடுத்துகின்றேனோ அந்த ஈர்ப்பு விதிக்கு ஏற்றவாறு தேவையில்லாத பதிவுகள்லாம் என்னுள் வந்து சேர்ந்து போகின்றன. அப்ப என்னவாகும், எதிலும் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை, எப்பொழுதும் மனதுக்குள்ளாக ஒரு கலக்கம். சோ அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும், நமக்கு அமைதி என்பது வேண்டும், நலம் கடும் செயல்கள் தோன்றாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எங்கே முடியும் என்றால் நுண்ணளவு பயிற்சி என்று சொல்லப்பட்ட தவத்தின் மூலமாகத்தான் முடியும். அதனால் இட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் நேச்சுரல் ரிதம், இயற்கைக்கு மாறானது இல்லை என்ற கருத்தினை முதல்ல மனதில் உள்வாங்கிக் கொள்ளுங்க. அதன் பின்பு ஒருவர் கேட்டார், நீங்க இந்த அளவுக்கு சொல்லிக் கொண்டிருக்கீங்களே, நாம் பார்க்கிறோம் எல்லோருமே அறவாழ்வு வாழ்ந்தால்தான், அறத்தின் வழியே வாழ்ந்தால்தான், பணம் ஈட்டினால்தான் நிறைவாக வாழ்வாங்க, இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில நிறைய துன்பம் வந்து கொண்டே இருக்கும் என்று நீங்க சொல்வது ஓகே, அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் கண்கூட பார்த்து கொண்டிருக்கின்றோம், அதாவது அறத்தின் பார்ப்பட்டதே வாழ்க்கை இல்லைன்னு சொல்ல வரல. சோ அற வழியிலே பொருள் சேர்த்தால்தான் இன்பம் தரும் சொல்றீங்க, ரைட், ஒத்துக்கொள்கின்றேன். ஆனால் கண்கூடாக பார்க்கின்றோமே, சிலர் பாவமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க அனுபவித்துக் கொண்டு ரொம்ப அமைதியாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்கின்றார்களே, இது எப்படி, இது இது பார்க்கும் போது இந்த செயலுடைய தத்துவத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே, இது இயற்கை நீதியாக தெரியலையே என்று மனதுக்குள்ள குழப்பம் இருக்கு என்று கேட்டபோது அவர் சொன்னார், எப்பொழுது எந்த காலகட்டத்திலே செய்த செயலுக்கு உண்டான விளைவாக வரும் என்பது யாராலும் கணிக்க முடியாது. இது இன்றைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், அது 100 ஆண்டு கழித்து வரலாம், நாம் அனுபவிக்க போனாலும் நம்முடைய சந்ததி அனுபவிக்கலாம். இதுதான் இயற்கை மீது இயற்கை சட்டம், அந்த இயற்கை சட்டத்தில் எந்த குறைபாடு என்பதும் கிடையாது. ஆனால் நமக்கு என்ன பொறுமையின்மை காரணமாக அல்லது பொறுத்து கொள்ள முடியாமை காரணம், சுவாமி ரொம்ப வேடிக்கை சொன்னார் பொறாமை என்ற வார்த்தை குறிப்பிட்டார். சோ பொறாமை என்பது பொறுத்து கொள்ளாமை. அப்ப பொறுத்து கொள்ளாமை காரணமாக பிறரை மட்டுமே ஒப்பிட்டு பார்த்து கொண்டு அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க தவறே செய்யறாங்க இப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்க அதை பார்ப்பதை விடுத்து நம்முடைய வாழ்க்கையை நாமே சரிபார்த்துக் கொள்ள ஆரம்பித்தோம் என்றால் இந்த சிந்தனைகள் இதெல்லாம் தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைகள் நிச்சயமாக நம்மை பாதிக்காது. ஒரு செயல் அதை செய்தவர் அதனுடைய பருமையத்திலே பதிந்து எப்பொழுது விளைவுக்கு வரும் யாராலும் சொல்ல முடியாது, ஆனால் பதியும், இதுதான் உண்மை. அப்படி பார்க்கும்போது இன்னொரு ஒருத்தர் கேட்டாங்க, ரைட், நீங்க சொல்றதெல்லாம் சரி, நாம செய்யக்கூடிய செயல் வந்து நமக்குள்ள பயந்து போகுது, அதன் விளைவாக வருது, எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றோம். பிறந்த குழந்தை, அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணியது, சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா உடல் அங்கஹீனமாக இல்லை ஏதேனும் உடலில் குறைபாடு இதெல்லாம் பிறந்துக்கின்றது. அப்ப அந்த குழந்தை எந்த செயலுமே செய்யாமல் அது யாருடைய துன்பத்தை அதை அனுபவிக்கின்றது என்று கேள்வி எழுப்பும் போது அதற்கும் சாமி சொன்னார், உண்மைதான், அந்த குழந்தை எந்த பாவம் பண்ணல, ஒரு குறிப்பிட்ட வயது 13 ஆண்டுகள் வரை எந்த குழந்தையாக இருந்தாலும் அதனுடைய அது அனுபவிக்கக்கூடிய அந்த துன்பங்கள் அதற்கு காரணம் யார் என்றால் பெற்றோர்கள் தான்.
பெற்றோருடைய பதிவு வெளிப்படும் போது அந்த குழந்தை துன்பப்படுகின்றது, நோய்வாய்ப்படுகின்றது. ஆக ஒரு சரியான குழந்தையை உருவாக்கக்கூடிய கடமை பொறுப்பு யார் கையில இருக்கு? பெற்றோர் கையில தான் இருக்கு. அதனாலதான் பெற்றோர்கள் இந்த முறையில ஒரு பங்கு, அவருடைய கடமை என்பது மிக மிக அதிகம். ஒரு நல்ல சந்தை உருவாக்க வேண்டும் என்றால், ஏனெனில் அவர்கள் மூலமாக வரக்கூடிய மூலப்பொருள் தான் குழந்தை உருவாவதற்கு ஒரு காரணமாக அமைந்து போகின்றது. ஆக அந்த மூலப்பொருளை சரியாக சரிபார்த்துக் கொள்ள வேண்டும், களங்கங்கள் போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் காய்கற்ப பயிற்சி முறையாக செய்து கொண்டு வரும்போது கருவிலே திருவுடைய குழந்தையை பெற்றுக் கொள்ள முடியும். உடனே ஒரு துணை கேள்வி கேட்டாங்க, ஏற்கனவே குழந்தை பிறந்துட்டு இப்போ வந்து இனிமே குழந்தை கிடையாது, ஏற்கனவே பிறந்த குழந்தைக்கு அந்த குழந்தையை எப்படி சரி செய்ய முடியும்? வாழ்த்தின் மூலமாக, தவம் ஏற்றேற்றி வாழ்த்த வாழ்த்த ஒரு அன்பர் செய்யக்கூடிய அந்த தவம், தவத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த ஆற்றல், உயிர் தொடர்பு காரணமாக அந்த குழந்தைக்கும் போய் சேரும். இந்த பயிற்சிக்கால முன்பாக அவர்கள் குழந்தை பிறந்திருந்தால் கூட அந்த பலன் அவர்களை சேரும் என்றார் சுவாமிஜி. இது ஏன் இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு, சுவாமிஜி வந்து எல்லாவற்றையுமே ஆராய்ச்சி செய்து கொடுத்திருக்கின்றார். ஆக தவ வாழ்வு ஒரு பகுதி, அறத்தான் வருவதே இன்பம் என்றால் அறவழியிலே நாம் சம்பாதித்த பொருள் தான் இன்பத்தை தரும், இல்லை என்றால் இன்பம் தருவதற்கு வாய்ப்பே கிடையாது. சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு சில பேர் படித்திருக்கலாம், அண்டை மாநிலத்திலே ஒருவருக்கு வந்து அந்த லாட்டரி சீட்டு அறவாழ்வா அறம் மற்ற வாழ்வா, அது உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுடலாம். இது சரியான அணுகுமுறையா தவறான அணுகுமுறையா அது நீங்க சிந்தித்துக் கொள்ளுங்க. அப்போ லாட்டரி டிக்கெட்ல அவருக்கு வந்து ஒரு பரிசு பெரிய தொகை விழுந்தது, அதுல எல்லாமே போக அவர் கையோ தொகையை வந்துட்டு இன்றைக்கு அவர் எங்க காரணமுடைய தலைமறைவாக இருந்து கொண்டிருக்கின்றார். என்ன காரணங்க? அந்த பணம் விழுந்ததுமே பெரிய அளவில் பப்ளிசிட்டி ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்தி கொண்டு இவருக்கு இவ்வளவு பணம் வந்திருக்குன்னு சொல்லி தினமும் ஒரு 5-10 பேர் வந்து டொனேஷன் கேட்க வந்திருக்காங்க. ஒரு உறவுகள் வந்து தன்னை துன்புறுத்தி கொண்டிருக்காங்க. ஒரு இண்டஸ்ட்ரியஸ்ட் பொருளாதார வசதிப்படுத்தவங்க கம்பெனியை ஆரம்பிக்கிறவங்க அவங்க வந்து கடனா கொடுங்க சொல்லி கேட்க வந்திருக்காங்க என்று அவர்கள் கண்கள் வந்து மறைந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன கொடுமை பாருங்க. பணம் இருந்தும் இதற்கு முன்பாக நிம்மதியாக இருந்த ஒரு ஆன்மா இவ்வளவு நியாயமாக பார்த்தால் நாம் என்ன நினைக்கின்றோம்? பணம் கையில இருந்தா வசதியாக நிம்மதியாக நிறைவாக மகிழ வாழலாம் நினைக்கின்றோமே. ஆனால் நடந்த நிகழ்ச்சி எதுங்க? அது கைக்கு வந்ததுமே தன்னுடைய சுதந்திரம் போயிட்டு, நிம்மதி போயிட்டு, மகிழ்ச்சி போயிட்டு, துன்பம் தான் மிஞ்சியது. அதற்காக பொருள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. பொருள் வேண்டும், ஆனால் பொருள் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதுதான் சுவாமி என்ன சொல்றாரு, அறவாழ்வு என்பது அறத்தின் மூலமாக அந்த வழியிலே எந்த செயல் செய்தாலும் சரி, அது குடும்பமாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, நாம் வேலை செய்ய இடமாக இருந்தாலும் சரி, அறம் சார்ந்து சில செயல்களை செய்யும் போது அதன் மூலமாக வரக்கூடிய அந்த பொருள் வசதி குறைவாக இருந்தாலும் நிறைவை தரும், நிம்மதியை தரும். பொருள் தேட வேண்டும், மாற்றுக்கிறது கிடையாது, பொருள் இல்லாமல் நிச்சயமாக வாழ முடியாது. ஆனால் அதை அறம் சார்ந்த வழியிலே வாழ, அது சம்பாதிக்க வேண்டும், பொருள் ஈட்ட வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளாக வர வேண்டும். நிறைய பேர் பார்த்துக்கொண்டோம், சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்ததன் காரணமாகத்தான் அவங்க சந்ததிகள் நன்றாக இருக்காங்க. வெளியில் அவங்க வேணா நாம் வெளியிருந்து பார்க்கும்போது சொல்லலாம், அவங்க ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க, அவங்க வசதியாக வாழல, வீடு கிடையாது, வாகனம் கிடையாது, அப்படிலாம் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க என்று நாம் சொல்லலாம். ஆனால் அந்த அறவாழ்வு நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்ததின் காரணமாகத்தான் அந்த குழந்தைகள் மட்டும் கிடையாது, அவர்கள் மூலமாக வந்த பேர குழந்தைகளும் ரொம்ப அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இதற்கு நடைமுறை உதாரணங்கள் நிறைய சொல்ல முடியும். எதற்காக சொல்றேன் அப்படின்னா, பிறர் வந்து தவறு செய்து விட்டு அருமையாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்காள் என்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தை முதல்ல மாற்றிக்கொள்ளலாம். அது அவர்கள் வாழ்வு. நம்மை பொறுத்தவரை என்னுடைய வாழ்வு நான் தான் வாழ வேண்டும். ஆக பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டு அவரை ஒப்பிட்டு பார்ப்பதன் காரணமாக என்னுடைய அமைதியை இழந்து அது ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவோ அது வெறுப்புணர்ச்சி காரணமாக எனக்குள்ள ஏற்படுத்தி கொள்ளும் போது எனக்கு என்ன நன்மை? எந்த நன்மையும் கிடையாது. ஆக என்னுடைய வாழ்க்கையை லெட் மீ லிவ் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையை நானே வாழ வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளாக வரும்போது அறத்தின் சார்ந்து அறம் சார்ந்து வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு இந்த தவம் உறுதுணையாக அமைந்து போகும். ஏனெனில் அந்த தவ வாழ்க்கை வாழும்போது தான் மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக எனது என்ற பற்று விட்டு நான் என்ற நிலைக்கும் தாண்டி இறை உணர்வோடு நாம் இணைகின்றோம். அதுதான் சொல்லுவோம் இல்லையா, ஏற்கனவே சொன்ன கருத்தை மீண்டும் திரும்ப சொல்றீங்க, அகங்காரம் மமகாரம் இரண்டு வார்த்தை உண்டு, நான் எனது. அப்ப வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா முதல்ல வரக்கூடியது நான், நான் தான் செய்யறேன், நான் தான் முக்கியம் என்று சொல்கின்றோமே, முதல்ல வரக்கூடியது நான், ஐ, தட் இஸ் மை அக்ரெசிவ்னஸ்.
அதற்கு அடுத்து வரக்கூடியது எனது, இது எனது குடும்பம், எனது வீடு, எனது வாகனம் என்று அடுத்து வரக்கூடிய எனது. ஆனால் தத்துவத்திலே வாழ்க்கை முறையில பார்க்கும்போது முதல்ல வந்தது நானாக இருந்தாலும் அடுத்து ஒரு எனதாக இருந்தாலும் மறையும் போது முதல்ல எனது மறையும், பின்புதான் நான் மறையும். சோ எனதெல்லாம் விட்டு இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, இதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது, இதெல்லாம் எனக்கு தொடர்புடைய கிடையாது, இது என்னோடு கூட வராது என்ற தத்துவத்தை உணரும் போது எனது மறைகின்றது. எனது மறை வந்து நான் இயல்பாக மறைந்து போகும். இதை வந்து ஒரு ஒரு பேராசிரியர் அவர் வந்து இன்னொரு அன்பை சொன்னதை ஞாபகப்படுத்தி சொன்னார். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆண்மகன் முதல்ல பனியை போட்டு கொண்டு சட்டை போடணும், பின்பு கழட்டும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல பனியன் தானே போட்டோம், முதல்ல பனியன் தானே கழட்டு கொண்டு பனியனை கழட்டு விட்டு சட்டை கழட்டு கிடையாது, இரண்டாவது போட்ட சட்டையை கழட்டி விட்டு தான் பனியனை கழட்டு கொண்டுவோம். அது போல நான் எனதுல முதல்ல வந்தது நான், அப்புறம் எனது, நான் போன பின்பு எனது போகாது, எனது என்பது போன பின்புதான் நான் போகும் என்ற வார்த்தை குறிப்பிட்டார். அற்புதமான ஒரு சிந்தனை. ஆக அந்த வகையில பார்க்கும்போது இந்த அறம் சார்ந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்றால் என்ன வேண்டும், என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், தன்னிலை விளக்கம் பெற வேண்டும். ஆக தன்னிலை விளக்கம் பெறுவதற்கு எது எனக்கு உறுதுணையாக அமைந்து போகின்றது, தவ வாழ்க்கை. சோ தவத்தின் மூலமாக அப்ப நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, தவம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தை விட்டு போயிட்டு ஒரு மலை அடிவாரத்துல போயிட்டு மலை மேட்டுல போயிட்டு ஒரு காட்டுல போயிட்டு தவம் செய்யறதுன்னு கிடையாது, அது வந்து வாழ்க்கை சம்பந்தப்பட்டதே கிடையாது. இது நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ளுது, அல்லது ஆங்கிலத்திலே எஸ்கேபிசம், தப்பித்துக் கொள்ளுது, அது கிடையாது. குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டு அதனோடு இணைந்து கடமைகளை செய்து கொண்டே தவத்திலே ஈடுபட வேண்டும். தவம் என்றால் உட்கார்ந்து செய்வது மட்டும் என்பது ஒரு பகுதி, இதை முதல்ல முதல் வாங்கிக் கொள்ளுங்க. தவம்னா உட்கார்ந்து தவம் பண்றது, அது மட்டுமே தவம் கிடையாது. எந்த வேலை செய்தாலும் மன ஈடுபாட்டோடு செய்வது தவம் தான். அது எந்த வேலையா தான் சரிங்க, நீங்க ஆபீஸ்ல வேலை பண்ணாலும் சரி, இல்லை குடும்பத்துல வேலை செய்தாலும் சரிங்க, எந்த வேலை செய்யும் போதும் மன ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய செயல் எல்லாமே தவம் தான். ஆக எதற்காக இப்படி ரெண்டாக பிரித்திருக்காங்க அப்படின்னா, உட்கார்ந்து தவம் செய்யும் முறை, பின்பு நடைமுறை வாழ்க்கையிலே வேலை செய்யும் போது தவம் எது மாற்றிருக்காங்க அப்படின்னா, எந்த வேலை செய்தாலும் மன ஈடுபாட்டோடு செய்வதற்கு மனம் ஒத்துழைக்க வேண்டும். அந்த மனம் ஒத்துழைப்பு எங்கிருந்து தொடங்குதுன்னா தவத்திலே தொடங்குகின்றது. ஏனெனில் தவம் ஏற்றும் போது மனதை ஒருமுகப்படுத்துகின்றோம். அப்ப ஒருமுகப்படுத்தும் போது எதை கவனிக்கின்றோம், மனதை கவனிக்கும் போது அந்த மனமானது அதுக்கு மூலமாக உள்ள உயிரை கவனிக்க கவனிக்க பின்பு அதற்கு அடுத்த நிலையாக உள்ள இறையாற்றோடு ஒன்றுகின்றது. ஆக அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன், அலை விரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாச்சு. எப்ப கிடைச்சதுங்க, தவத்தின் மூலமாகத்தான் கிடைக்கும். அப்ப தவத்தின் மூலமாக இந்த அறிவை உணரும் போது என்ன ஆகின்றது, என்னுடைய கடமையை நான் சரியாக செய்ய வேண்டும், கர்மயோகம் என்ற முறையிலே. அதனாலதான் இப்படி கொண்டு வர சுவாமிஜி. சோ தவம் ஏற்றும் போது மனம் ஒன்றுவதற்கு பயிற்சி எடுத்துக் கொள்கின்றோம். இப்ப மனம் ஒன்ற பயிற்சி எடுத்துக்கொண்ட பின்பு அதன் பின்பு நாம் கடமை செய்யும் போது எந்த கடமை செய்தாலும் சரி, எந்த செயல் செய்தாலும் அதை வந்து எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் மன ஈடுபாடு செய்யக்கூடிய பக்கம் எனக்குள்ளாக அமைகின்றது வருகின்றது. இதை மனதில் வைத்துக் கொள்ளும். ஆக தவம் ஒரு பகுதி, அறவாழ்வு ஒரு பகுதி, இரண்டுமே ஒன்றோடு இணைந்தது என்றால் இணைந்தது. ஆனால் எது தேவை என்று பார்க்கும்போது நாம் முயன்று வாழ்வது அறவாழ்வு, ஆனால் தவம் இயல்பாக எனக்குள்ளாக வர வேண்டும், பை டிஃபால்ட்னு சொல்லும், அதுல ஆப்ஷன் கிடையாது. ஆக தவம் ஏற்ற ஏற்ற எனக்குள்ளாக மனது பண்படும் போது என்னவாகும், என்னை சுற்றி என்ன நிகழ்ந்தாலும் எனக்குள்ளாக அறிவு ஈர்த்து கொள்கின்றது. அப்படி ஈர்த்து கொண்டு தனக்குள்ளாக பதித்து கொண்டு தேவையான போது எண்ணங்களாக பிரதிபலித்து என்னை வழிநடத்துகின்றது. ஆக என்னுடைய எண்ணம் தான் வழிநடத்துகின்றது. என்னுடைய எண்ணம் வழிநடத்துவதே உண்மை தெரிந்து கொள்ளும் போது என்னுடைய எண்ணங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். என்னுடைய எண்ணங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஆசைகளை சீரமைப்பதோ அல்லது சினத்தை தவிர்ப்பதோ கவலை ஒழிப்பதோ இந்த பயிற்சி இணைந்து எதோடு, எண்ணம் மாறாததோடு இணைந்து வருகின்றது. இவற்றையெல்லாம் முன்வைத்து தான் சுவாமி வந்து தவ வாழ்க்கை சொல்லித் தருகின்றார். அதை சொல்லும் போதுதான் இந்த ரெண்டுமே இரண்டு வார்த்தை பயன்படுத்திக் கொள்வார், தவமுறையும் அறநெறையும் பற்றப்பற்ற. ஆக தவ வாழ்க்கையும் அற வாழ்க்கையும் பற்றி கொண்டு வரும்போது எனக்குள்ளாக என்னவாகும், அறத்தான் வருவதே இன்பம் என்ற உண்மை எனக்குள்ளாக புரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒன்று சேர்த்து சொல்லக்கூடியதான் நம்முடைய யோக முறைகள். இது இப்ப நாம நான் வந்து ஏற்கனவே பயிற்சி எடுத்துக்கொண்டு நிறைய பேர் இருப்பீங்க, புதிய அன்பு நிறைய பேர் இருப்பீங்க. அப்ப இது எப்படி கொண்டு போய் சேர்ப்பதுங்க, ஏற்கனவே பயிற்சி எடுத்துக்கொண்ட அன்புகள் தனக்குள்ளாக ஒரு சங்கல்பத்தை போட்டுக் கொள்கின்றோம். ஒவ்வொருவரும் ஒரு நபரை வந்து இதில் சேர்க்க வேண்டும், இந்த கருத்துக்களை அவருக்கு சொல்லி இதிலே இந்த இதோடு இணைப்பதற்கு ஒரு வழி ஏற்படுத்தி தர வேண்டும் பழைய அன்பர்கள். புதிய அன்பர்கள் என்பங்க,
கற்றுக்கொள்கின்றோம், நாம் கற்றுக்கொள்வதை நம்முடைய உறவுகளுக்கு நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் போது யாம் பெற்ற இன்பம் பெருகு என்ற வையகம் என்ற முறையிலே இந்த கருத்துக்கள் எனக்குள்ள உருவாகி கொண்டு நான் செம்மைப்படும் போது என்னை சுற்றி உள்ளவர்களும் செம்மைப்படுவதற்கு ஒரு வழிகாட்டுகின்றேன் என்ற உண்மை எனக்குள்ளாக ஆழமாக பதியும் போது நானும் உயர்கின்றேன், என்னை சுற்றி உள்ளவர்களையும் உயர்வதற்கு ஒரு வழிகாட்டியாக என்னால் இருப்பதற்கு சுவாமிஜி எனக்கு ஒரு அமைப்பு, எனக்கு ஒரு அங்கீகாரம், எனக்கு ஒரு வழிமுறை அல்லது எனக்கு ஒரு புண்ணியம் சேர்ப்பதற்கு சொல்லி தந்திருக்கின்றார் என்ற உண்மை உணர்ந்து குருவின் மேன்மை எந்த நமக்குள்ளாக பதித்துக் கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு நாமும் உயர முடியும், பிறர் உயர்வதற்கு கருவியாக இருக்க முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, மிகவும் சிறப்பான சிந்தனை. தவ வாழ்வா அற வாழ்வா என்ற தலைப்பில் மிக அருமையாக மனிதர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், எந்த குருவை பற்றினாலும் அந்த குருவை முழுமையாக பற்றி கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக விளக்கி கூறினீர்கள். குரு பார்வையில் அடங்க வேண்டும். குரு பார்வையில் அடங்கும் பொழுது எதிர்மறை எண்ணங்கள் குறையும். எதிர்மறை எண்ணங்கள் குறைய வழிமுறைகளையும் அது எடுத்து கூறினார்கள். அதில் காலையில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அதற்கு உடற்பயிற்சி அவசியம். அடுத்து தவம் செய்யும் பொழுது எதிர்மறை சிந்தனைகள் குறையும். மேலும் எதிர்மறை சிந்தனைகள் குறைவதற்கு அம்மாதிரியான சிந்தனை உள்ளவர்களிடம் இருந்து விலகி இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு நன்றி உணர்வு அவசியம் என்பதையும் விளக்கி கூறினீர்கள். நாம் ஈர்ப்பு விதியின்படி நாம் எதை ஈர்க்கிறோமோ அதுவே கிடைக்கும். எனவே நன்றி உணர்வு மிகவும் அவசியம் என்பதை மிக தெளிவாக எடுத்து கூறினார்கள். இயற்கை சட்டத்தின்படியே அனைவரின் வாழ்க்கை நடைபெறுகிறது. எனவே வாழ்க்கை நேர்முறை எண்ணத்துடன், நன்றி உணர்வோடு, கடமை உணர்வுடன் சரியாக நடத்த வேண்டும் என்பதை மிக தெளிவாக எடுத்து கூறினார்கள். சுவாமிஜி கூறியுள்ளபடி அறம் சார்ந்த வழியில் பொருள் ஈட்டி வாழ்வதற்கு தவம் உதவி புரியும் என்றும் தெளிவாக விளக்கினார்கள். எனது என்ற பொருள் பற்று மறையும் பொழுது நான் எனது என்ற ஆணவம் மறையும். இதற்கு தன்னிலை விளக்கம் தேவை. இதை பெறுவதற்கு தவம் உதவி செய்யும். தவம் என்பது மன ஈடுபாடுடன் செய்யும் அனைத்து செயலுமே என்பதை தெளிவாக விளக்கினீர்கள். தவ முறையில் நடக்கும் பொழுது அறவாழ்வுக்கு அது வழிவகுக்கும் என்பதையும் தெளிவாக விளக்கி கூறினீர்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலம் தெரிவித்து மகிழ்வோம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் முனிரத்னம் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். முதுநிலை பேராசிரியர் முனிரத்னம் ஐயா அவர்களும், அவர்கள் தம் அன்பு குடும்பமும், அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷி அவர்களின் பாடல், 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 5 நிமிட வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து நாள் ஒரு சிந்தனை, தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு. அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷி அவர்களின் பாடல், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றது. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7:00 முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7:00 முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும்,
பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய மாலை அமர்வில் மிகச் சிறப்பான துரிய தவத்தினை வழிநடத்தி வாழ்த்துறைகள் வழங்கி உலக நல வாழ்த்தோடு நிறைவு செய்த அருள்நிதி லில்லி கோபாலம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி லில்லி கோபாலம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், வாழ்க வளமுடன். அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். பொருளாதார மேன்மை, வாழ்க வளமுடன். ஆன்மீக அருள் பணி மென்மேலும் தழைத்தோங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ஐயா நன்றிங்கய்யா, சிறப்பான சிந்தனங்கய்யா நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளம், வாழ்க வளம்.